ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு முதல்ல பூந்தி தேய்ச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, இதில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு இதெல்லாத்தையும் வந்து ட்ரையாக கலந்துக்க போகிறோம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த பேக்கிங் சோடா உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைக்கணும். அதே மாதிரி மிக்சருக்கு வந்து நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறது கிடையாது. எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்க்காம தான் வந்து மிக்சர் பண்ணுவா. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் அப்பா அம்மா வந்து ஃபாலோ பண்ணுற டிப்ஸில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவோட குவாலிட்டி. கடலை மாவு வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மிக்சரோட அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சில கடைகளில் கிடைக்கிற கடலை மாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மைதாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாற்றிடும். அதனால ஒன்று முடிஞ்சது அப்படின்னா கடலை மாவு அரைச்சி வாங்கிக்கோங்க, இல்லைனா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற கடலை மாவு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து மெயின் பார்த்திங்கன்னா இது தான். அதுக்கப்புறம் அரிசி மாவு நிறையா சேர்த்து பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா மிக்சரோட அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறைஞ்சிடும். கொஞ்சம் கடக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வாயில் போட்டோன்னே அப்படியே கரக்கரன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து தண்ணி விட்டு கரைச்சிண்டாச்சு. நான் மீதி உள்ள டிப்ஸ்லாம் அப்படியே 1 by 1 பண்ணும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே சொன்னால் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ வந்து இதுவரையும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கெட்டியாக கரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் மிக்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய அந்த பொரி, நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1/2 கிலோ அளவுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக நான் அளந்துட்டு சொல்லலை, தோராயமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ மாவு கரைக்கிறதுக்குள்ளே நான் ஒரு பக்கம் எண்ணெயும் வச்சுட்டேன். எண்ணெயை வந்து காஞ்சி எடுத்து பூந்தி தேய்க்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூந்தி தேய்க்கிற ஜார்னி வச்சுருக்கேன். ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் அல்டர்னேட்டிவாக நம்ம சாதம் பரிமாறுற அந்த கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட பண்ணிக்கலாம். லட்டு வீடியோவில் நான் வந்து அதை எக்ஸாக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூந்திக்கு அந்த மாவு வந்து போட்டுக்கணும். ஒரே அடியாக நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிண்டு ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 கரண்டி அளவுக்கு மாவு விட்டுட்டு நம்ம இது மாதிரி தட்டினோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடும். அதே மாதிரி இந்த பூந்திக்கு மாவு கரைச்சிட்டு ரொம்ப நாளி வச்சுட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு புளிச்சிடும். புளிச்சிடுது அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கரைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். நிறைய அளவுகளில் நீங்கள் பண்ணும்போது 2-3 பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி பண்ணிக்கணும். ஒரே அடியாக நம்ம நிறைய கரைச்சி வச்சுன்னு பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். பூந்தி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அது ஓசை அடங்கி என்னென்னா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கோலாக வரவே வராது, முத்து முத்தாக இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுறது. ஸோ கொஞ்சமாக போட்டால் எண்ணெய் ரொம்ப குடிக்காது. நீங்கள் வந்து அளவுகளை கொஞ்சம் நிறைய போட்டுட்டேல் அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ கொஞ்சமாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் எடுத்துக்கும். இப்போ இதை வடிச்சுட்டு எடுத்துட்டாச்சு. திருப்பி இதே மாதிரியே நம்ம இன்னொரு பேட்ச் வந்து பூந்தி தேய்ச்சிக்கலாம். ஸோ மாவு வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு இது மாதிரி கரண்டியால் மொண்டு விட்டுட்டேல் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு இறங்கிடும். அதே மாதிரி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்து பூந்தி தேய்ச்சிக்கணும். ஒன்று ஆவியும் அடிக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல விழுற அந்த பூந்தி முத்துகள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அடுத்தது விழுறது வந்து இறங்காது. அதுக்காக தான் வந்து கேஸை வந்து சிம் பண்ணிக்கணும். அதே மாதிரி பூந்திக்கு மாவுக்கு உப்பு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம கடைசியாக கலக்கும் போது கொஞ்சம் உப்புக்காரு போட்டு கலப்போம். ஸோ அதனால் வந்து அந்த பூந்தியில் கொஞ்சமாக வந்து உப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக போடுறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே காரப்பொடி போட்டு பண்ணுவாள். ஸோ அது மாதிரி போடும்போது எண்ணெயில் வந்து அந்த காரம் இறங்கிடும். செகண்ட் திங், கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அந்த எல்லோ கலரில் பூந்தி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. மிக்சரும் அந்த கலர் வந்து உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் ஆகாது. எல்லோ கலராகவே இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி போடுறேன். ஸோ மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக போட்டுண்டா போகிறோம், ரொம்ப நிறையா போடணுங்கிறது கிடையாது. இந்த 1/4 கிலோ கடலை மாவுக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். ஸோ அதை போட்டதுக்கே உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஆனால் எல்லோ கலரில் இருக்குது பூந்தி. ஸோ இதே மாதிரி நம்ம மீதி உள்ள பூந்தி எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு பார்க்கலாம். எண்ணெயிலேருந்து ஒட்டை வடிச்சுட்டு ஒரு வடிகூடையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போடணும். எடுத்தோடனே டேரெக்டாக எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பூந்தி எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்துட்டாச்சு. அடுத்து அதே பாத்திரத்துலேயே ஓமப்பொடிக்கு மாவு பிசைய போகிறோம். ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு வந்து போட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி,
அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துக்க போகிறோம். ஸோ அரிசி மாவுலாம் எதுவும் சேர்க்கணுங்கிறது கிடையாது, வெறும் கடலை மாவே போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா ட்ரையாக ஒரு தடவை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ வெறும் கடலை மாவு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தங்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம குழலில் போட்டு புழியும் போது ரொம்ப லிக்விடாக இருந்தது அப்படின்னா சரியாக இறங்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம நார்மலாக புழியிற அந்த ஓம பொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓமத்தோட அந்த பவுடர் வந்து பொடி பண்ணி போட்டுப்போம். ஆனால் மிக்சரில் போடுறதுக்கு வந்து ஓம பொடியோட அந்த பவுடர் வந்து போடக்கூடாது. ஸோ ஓமத்தோட அந்த பவுடர் போடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் வெறும்னே உப்பு மஞ்சள் பொடி போட்டு பிசைஞ்சாலே போகும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் காரப்பொடி போடணுங்கிறது கிடையாது. நம்ம காரப்பொடி போடும்போது அது எண்ணெயில் படும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டுனாலே போகும். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. அடுத்து ஓம பொடி புடியிற அந்த படியில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இது மாதிரி உருட்டிட்டு போட்டுக்கலாம். ஸோ கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுன்ட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உருட்டி போட்டுக்கோங்க. இப்போது எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி டைரெக்டாக நம்ம வந்து புழிய போகிறோம். ஸோ இந்த ஓம பொடியோட அந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா மிக்சரில் வந்து தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்செடுத்து கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம படியில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புழிஞ்சிக்கலாம். ஸோ வெறும் கடலை மாவு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எண்ணெய் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சிக்கலாம். இதை ஓமப்பொடி அந்த வேகிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஏன்னா நம்ம இதில் மாவு எதுவும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலை. ஸோ கடலை மாவு வந்து சீக்கிரமே வெந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஓமப்பொடி மாவு பிசையும் போது நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவும் போடணுங்கிறது கிடையாது, காரா பூந்திக்கு மட்டும் போட்டால் போகும். ஸோ நம்ம வெறும் கடலை மாவில் பண்ணாலே இது வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் பேக்கிங் சோடாலாம் போடணுங்கிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்தெடுத்து திருப்பி போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து இந்த ஓசை அடங்கினாலே போகும். அதே மாதிரி இல்லை, கடலை மாவில் வந்து பார்த்திங்கன்னா காரப்பொடிலாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும்னே மஞ்சப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லோவாக இருக்கும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த கலர் தெரிகிறது அப்படிங்கிறது தெரியல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட் கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓமப்பொடி நல்லா வெந்தெடுத்து இதை வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். மிக்சர்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டுன்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டுருக்கா. ஸோ இது மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்திலே வந்து பண்ணிடலாம். கடைகளில் வாங்குறதோடவே இன்னும் குவாலிட்டியாகவும் இன்னும் சூப்பராக வந்து இருக்கும். கடைகளில் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் சிக்கு வாசனை வந்துடும். இதே நம்ம ஆத்தில் வந்து நம்மளே பண்ணும்போது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் குவாலிட்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயமே இல்லாமல் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயும் குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த கடலை மாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு கடலை பருப்பு வாங்கி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து ஆற்றுல நம்ம கடலை பருப்பு வாங்கி அரைக்கிறதுக்கும் கடலை மாவாக வாங்குறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறேன். ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு வாங்கும் போது அதில் வந்து ஏதாவது கொஞ்சம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மைதா மாவு இல்லை வேறு ஏதாவது வந்து மாவு அதில் மிக்ஸ் ஆகிருக்கலாம். பட் நம்ம வந்து பியூராக கடலை பருப்பு வாங்கி அரைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ ஓமப்பொடி வந்து புழிஞ்சு எடுத்துட்டாச்சு. அடுத்து அதே எண்ணெயிலே வந்து நம்ம மீதி உள்ள சாமான் எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பை இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த எண்ணெயிலேருந்து கரண்டியில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வடிகூடலையே நான் அப்படியே போட்டு எண்ணெயில் வந்து வறுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கான அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். முந்திரி பருப்பை வந்து டக்குன்னு சேவந்துடும், நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கருகி போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு திருப்பி அதே கடாயிலே வந்து அரை கப் அளவுக்கு நிலக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பு நிலக்கடலாம் உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப நிறையா சேர்த்துட்டாலும் வந்து நல்லா இருக்காது. ஸோ மினிமம் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து சேர்த்துக்கக்கூடாது. ஸோ நிலக்கடலையே நம்ம இது மாதிரி எண்ணெயில் வறுத்து போடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வறுத்த நிலக்கடலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வறுத்து தான் போடுவேன். ஸோ ஒன்ஸ் வந்து நிலக்கடலை வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து நல்லா செவந்தெடுத்து இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சுட்டு போட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயிலே வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்து வறுத்துக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இது மாதிரி எண்ணெயில் அந்த வடிக்கூடையில் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கான அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது பொட்டுக்கடலையும் நல்லா செவக்க வறுபட்டு எடுத்து இதையும் வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு
தண்ணி இல்லாத அந்த கருவேப்பிலையை வந்து போட்டுக்கணும். தண்ணி இருந்தது அப்படின்னா படப்படன்னு அடிச்சிடும் மேலே எண்ணெய் எல்லாமே. ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். அதனால் வந்து கேஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக இதை போட்டாலே போகிறோம், நல்லா வந்து புரிஞ்சு வந்துவிடும். இப்போ இதையும் வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம சளிச்சு வச்சுட்டுருக்கிற இந்த பொரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். பொரியில் வந்து மண் கல் இருக்குங்கிறதுனால வாங்கின்னு வந்த உடனே நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சல்லடையில் போட்டு சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடியை எண்ணெயில் போட்டுட்டு கேஸை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிக்கணும். அதே மாதிரி எண்ணெய் நிறையா சூடாக இருக்கும்போது நம்ம மஞ்சள் பொடி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கருகி போயிடும். ஸோ எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுட்டு உடனேவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொரியை வந்து போட்டு விடணும். ஸோ பொரி சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த பொரியில் வந்து உப்பு ஏறணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து லைட்டாக நல்லா வறுப்பட்டாலே போகும். ரொம்ப நாளை வந்து செவக்க வறுக்கணுங்கிறது கிடையாது. பொரி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து லைட்டாக வந்து கடாயில் வறுத்துக்கிறோம். இப்போ இந்த பொரியை வந்து நல்லா லைட்டாக வறுத்துன்ட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து மிக்சரை வந்து கலக்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம தேய்ச்சி வச்சுட்டுருக்கிற இந்த பூந்தி, அதுக்கப்புறம் புழிஞ்சு வச்சுருக்கிற ஓமப்பொடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி போட்டுருக்கேன். இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற பொரி, வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, அதுக்கப்புறம் வறுத்த பொட்டுக்கடலை, வறுத்த முந்திரி பருப்பு, இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 1/1 போட்டுக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போது மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு காரம் போட போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ நான் வந்து எல்லா பூந்தி அதுக்கப்புறம் ஓமப்பொடி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப நிறையா வந்து போடணுங்கிறது கிடையாது. இப்போது இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் கலந்துடாச்சு. அதே மாதிரி காரப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலை, காரமாக இருக்கிற காரப்பொடி தான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம பண்ணின உடனே உப்பு காரம் போட்டு கலந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தாப்பில் இருக்கும். ஸோ ஆறிட்டு ரொம்ப நாளை கழித்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. இப்போது இந்த உப்பு காரத்து எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்திரங்கள்லாம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு ட்ரையாக இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம வந்து போட்டும் வைக்கணும், கலக்கிறதும் அதில் தான் கலக்கணும். ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.